வெளிய வா. எப்படி வர்றது? கல்லால விட்டுட்டா? அறிவு கிட்டத்தனமா உணராதீங்க. கொஞ்சம் இருங்க, அவர் வராரு. வைதேகி. என்ன அங்கிள்? வெளியில இருந்தே தான் சாப்பிடு சாப்பிடு. வெளியில போறிய குளிர்ல உனக்கு? பரவாயில்ல அங்கிள். சாப்பிடு. முதலாளி, நான் உங்க பிள்ளை மாதிரி என் கண் முன்னாடியே இது மட்டும் வேற யாராவது இருந்தா நடக்கிறதே வேற. என்ன பண்றது, அவ என் வைப்புன்னு உங்களுக்கு தெரியாதே. இந்த வயதுக்கு முன்னும் இவ்வளவு கண்ணியமா நடந்திருக்க வேண்டாம். வரஸ்தானே. பண்ணீர் அடிச்சாதே. படுத்து. குட் நைட் அங்கிள். இத பாருடி, பைனலா கேக்குறேன். இப்படி வரப்போறியா இல்லையா? அவரை கேட்காம நான் வரமாட்டேன். அவரா? யாருடி அவரு? நான் அவரு. அப்படின்னா அவர்கிட்ட நேர்ல வந்து நேர்மையா உண்மையை சொல்லி என்ன கூட்டிட்டு போங்க. நேர்மை பத்தி நீ பேசுறியா? பெரிய மனுஷன், பணக்காரன், நெருங்கறியா? அல்பம் அல்பம். ஐயோ, அந்த தெய்வத்தை பத்தி தப்பா பேசுனீங்க, உங்க தலையில இடி விழும். விழுந்தாச்சு இடி, ஊ ரூபத்துல என் தலையில விழுந்தாச்சு. இத பாருடி, கடைசியா சொல்றேன், இப்போ நீயா தப்பிச்சு வெளிய வா, இல்ல நான் உன் கழுத்துல கட்டினே தாலி அத தூக்கி வெளியே போ. வேற எவ கழுத்துலயாவது கட்டி ஊ முன்னாடியே ஃபர்ஸ்ட் எய்ட் கொண்டாடுற பசப்புக்காரி கள்ளி நயவஞ்சிக்கி. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. என்ன, நான் பாடிக்கிட்டு இருக்கேன், பேக்ரவுண்ட் மியூசிக் யோசிக்குது. ஓ, உள் மனசு யோசிக்குதா? அட பாவி, என் டிஸ்கோ ஓடி போயிட்டான்னு நானே துக்கத்துல இருக்கேன். என் விஸ்கி எடுத்து குடிச்சிட்டு எனக்கே பேக்ரவுண்ட் மியூசிக் யோசிக்கிறியா? பேக்ரவுண்ட் பெருசா தானே இருக்கு. பாச்சா என்ன, யார் அவன்? ஓடிக்கிட்டு வந்தவன் ஓடி போனதுக்கே இவ்வளவு துக்கப்படுறிய? என் பொண்டாட்டி ஒரிஜினல் ஊட்டிட்டு வந்தவன் என் முன்னாடியே என் முதலாளிய உரைச்சுக்கிட்டு பால வேற ஊத்திட்டா. பால ஊத்திட்டா? என் மூஞ்சில ஊத்திட்டாயா? உன் தலையெழுத்து அப்படி எங்க நீட்டு. கையிலண்டியா? என்ன ரேகையில தேஞ்சிருக்கு? அது உன் கை. என் கையா? உனக்கு ரெண்டு. ஒண்ணுதையா? ரெண்டு பொண்டாட்டியா? யார பார்த்து இந்த பேச்சு பேசின? என் வைதேகிய பார்த்த கண்ணால இன்னொரு பொண்ணை நான் ஏறெடுத்து பாப்பனா? அப்படியே பார்த்தாலும் என் வைதேகிய பாக்குறதா நினைச்சுக்கிட்டு பாப்பேன். போலாமா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணு இல்ல அங்கிள், ஒண்ணு இல்ல. மை காட், திருப்பி ஜோரம் அடிக்குது. ஏன் என்கிட்ட சொல்லல? இதோ வரேன். பாய் சொல்ல சாப்பிடு. நீ என் அங்கிள் கூப்பிடும் போதே தெரியும் உனக்கு இந்த மாதிரி ஏதாவது வரும். நாளை காலையில நான் மெட்ராஸ் போறேன், நீ என் கூட வர்ற. இனிமே உனக்கு தேவை காவல் இல்லை, பாதுகாப்பு. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க, நான் கான்ஃபரன்ஸ் போயிட்டு வரேன். அந்த பொண்ணை தனியா விட்டுட்டு போறேன். அவளுக்கு பக்கத்துல ஒரு ஈ எறும்பு கூட இருக்க கூடாது, தொலைச்சு விடுவோம். ஐயா, உங்க விஷயத்துல ஜாக்கிரதை இருப்பையா? ஜாக்கிரதை. இதுல ஈ எறும்பு போகவே முடியாது. எப்படி இருக்க பாபா? ஓல் மண் வரத்துக்கு ஓடிடலாம். மாப்பிள்ள கூட தாமா, சீக்கிரம் கிளம்பு வா. பெரியவர்கிட்ட சொல்லாம என்னால வர முடியாது. அவர் வந்ததுக்கு அப்புறம் சொல்லி கூட்டிட்டு போங்க. என்னடி விளையாடுற? நான் கூப்பிடுறேன், பேசாம வர வேண்டியதானே. அவர்கிட்ட உண்மையை சொல்லாதே நீங்க. அதனால அவரு என்ன ஓடி வந்தவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட இருந்த இந்த கொஞ்ச நாள்ல என் மனசுல அவர் ஆழமா பதிஞ்சிட்டாரு. அவர் வந்த பிறகு வாங்க, நான் உங்க மனைவிங்கிற உண்மையை சொல்லி உரிமையோட கூட்டிட்டு போங்க. என்னது சொல்லிட்டு கூட்டி போணுமா? அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். இத பாரு, நீ என் ஒய்ஃப், நான் சொல்றபடி கேட்டாகணும், அதான் உன் கடமை. இல்லைங்க, அந்த தெய்வத்தை உங்களை மாதிரி என்னால ஏமாத்த முடியாது. ஐயோ, எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி பேசுறாளே. ராகு காலத்துல உட்டிக்கு புறப்பட்ட பலன். நீ அனுமந்து நீயாவது சொல்லேண்டா. கொஞ்சம் பொறு,
இந்த வருமா, உண்மையை சொன்ன வேலை பறி போயிடுமோன்னு பயப்படுறான். இத்தனை நாளா உனக்காக நாயா பேய அலைஞ்சவன், உன்னை காதலிச்சு கைப்பிடிச்சவன், அவனுக்கு இப்படி ஒரு சோதனையா? முதல்ல புறப்படு, அப்புறம் வெளியே எங்கேயாவது போய் பெரியவருக்கு போன் பண்ணி நிலைமையை சொல்லிடலாம். சொல்லிக்கலாம். எனக்கு என்னமோ பெரியவர்கிட்ட சொல்லாம புறப்பட மனசு வரலீங்க. என்னடி ஈன சுரத்துல பேசுற, என்னாச்சு உனக்கு? உனக்கு என் மேல அன்பு இருந்தா பாசம் இருந்தா உடனே புறப்படு. என்ன ஏன் இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? இஷ்டம் இருந்தா வா, இல்லன்னா நான் போறேன். நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சரி வர. எங்க போறீங்க? கொஞ்சம் கொடுத்துரு. ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோம். இவரை இப்படியே விட்டுட்டு போனா அவளை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு அவரு நம்ப மாட்டார். அதுக்கு ஒரு டைரக்டோரியல் டச் வேணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னது? என்னடா பிளேட் எடுத்து விளையாடுறீங்க? சேவி பண்ண போறீங்களா? பண்றதா பண்றீங்க? மீசிய விட்டு பண்ணுங்க. ஏன் கோயிலுக்கு விட்டுருக்கேன். அப்ப மீசைய விட்டுட்டே பண்றோம். போகலாம். போன உடனே ரெண்டு ரெவடி பையன் வந்து என்னை அடிச்சு கட்டி போட்டுட்டு அந்த அம்பாவை கடத்திட்டு போயிட்டாங்க. நானும் எவ்வளவோ ஃபைட் பண்ணி பார்த்தேன். அப்படி இருந்து முன்னாடி ஒரு இடம் பாக்கலாம் பால பழம் மாறுத்துட்டாங்க. அந்த பசங்க எப்படி இருந்தாங்க? வெட்ட பையன் மாதிரி ஒருத்தன், புரட்டாவுக்கு மாவு செஞ்சு நசங்கிறது மாதிரி ஒருத்தன். வேணாம், அவன் அவுக்காதே. ராஜசேகர்
உன்னை எங்கெல்லாம் கிழிச்சாங்கன்னு சொன்னேன். முன்னாடி ஒரு இடம் பாக்கலையா? பின்னால ஒரு இடம் விடாது, எல்லாத்தையும் கிழி. ஐயோ பின்னாடியே போச்சு. போய் பஸ் ஸ்டாண்ட் பாப்போலாம். ஊட்டி எஸ்பி கிட்ட பேசிட்டப்பா, இங்க கமிஷனர் கிட்ட பேசிட்ட, நீங்க போகணும். ஓகே சார். கூட ஒரு சின்ன இரும்பு துண்டுக்கு கட்டுப்படும், புலி சிங்கம் ஒரு சின்ன சாட்டைக்கு கட்டுப்படும்.
உன்னை போல பெண்களை கட்டுப்படுத்த இந்த உலகத்தை பிடிச்ச பிரம்மா வந்தாலும் முடியாது. ஏஜ் ஏஜ் அதனால ஏற்படலாம் ஏஜ். வைதேகி என்னமா அதெல்லாம் எப்படி பாருங்க என்ன ஆச்சு? நான் தாங்க அவளோட அப்பா. அப்பாவா? ஒரிஜினல் அப்பாவா இல்ல செட்டப் பண்ண அப்பாவா? செட்ட அப்பாங்க. பேர் என்ன? ராமநாதன். ஆமா, பேப்பர்ல என் பொண்ணு போட்டோவை போட்டு கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு சன்மானம் கொடுக்கப்படும்னு விளம்பரம் பண்ணி இருக்கிறீங்க. என் பொண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எங்க சன்மானம் தரணும்? ஆமா, இவ புருஷன் எங்க? புருஷனா? என்ன புருஷா கொண்டு போடுற? இவ யார் பேச்சு கேட்டு வீட்டை விட்டு ஊட்டிக்கு ஓடி வந்தவல்ல? ஊட்டிக்கு வந்தவ, ஆனா ஓடி வந்தவ இல்லைங்க. நான் தான் இவ புருஷன் கூட அனிமூலம் அனுப்பிச்சு வச்சேன். அனிமூலா? என்ன மறுபடியும் ஒரு கூட்டு போடுற? அப்படிதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணமாகி கொஞ்ச நாள் தாங்க ஆகுது. இவ புருஷா ராஜசேகர் கம்பெனில தாங்க வேலை பார்க்கறாரு. நான் தான் ராஜசேகர். எனக்கு தெரியாம என் கம்பெனில இவ புருஷன் யாரு இருக்கா? நீதானது? இவ தானது? என்னது கையில கடுதாசி கழுத்துல சுருக்கு கயிறு? ராஜினாமா லெட்டர் சார், ராஜினாமா லெட்டர் சார். வேலை பர்மனன்ட் ஆகிற வரைக்கும் கல்யாணமான விஷயம் உங்களுக்கு தெரிய வேணான்னு சார் அப்படி செஞ்ச. அது கூட உங்களுக்கு காதல் கல்யாணம் சம்சாரம் இதெல்லாம் பிடிக்காதுன்னுதான். வேலை போய் கட்டின பொண்டாட்டிய காப்பாற்ற முடியாத கையால் ஆகாதவன இருக்கிறத விட கழுத்துல தூக்கு மாட்டிக்கிட்டு சாகிறதே மேலன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். நான் செத்ததுக்கு அப்புறம் என் வேலையை என் பொண்டாட்டிக்கு போட்டு கொடுங்க சார். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். தெரியல ஒரு வாய்ப்பு கொடுக்க போறேன், அதை நீ எப்படி பயன்படுத்திக்கிறேன் நான் பார்க்கிறேன். தெரியாத்தனமா மடத்தனமா செஞ்சிட்டோம், இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அதான் அப்பவே சொன்ன. சரி சரி, மனசு திடப்படுத்திக்கீங்க. என்னங்க என்ன? இன்னும் கொஞ்சம் எழுத்துருந்தா நீதான் திடப்படுத்திக்கணும். வராரு வராரு, தள்ளி நிலு வராரு. என் சொத்துக்குள்ள டாக்குமெண்ட் இத உன்கிட்ட கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? என் மனசுல நீ மீனாவா இருந்த, உனக்கு என் மேல விசுவாசம் இருந்தா என் கூட வா, இல்லன்னா இந்த பொறுக்கி ராஸ்கல் கூடவே போயிடும். பாவி மோசக்காரி நயவஞ்சகி. என்ன கேட்டீங்கல்ல, உனக்கு யார் முக்கியம்னு இப்ப சொல்றேன். சதா வேலை போயிடும்னு பயந்த என் புருஷனுக்கு சொத்தை கொடுத்தாச்சு. ஏன்னா அவருக்கு என்ன விட வேலைதான் முக்கியம். ஆனா எனக்கு என் புருஷனை விட நீங்க தான் அங்கிள் முக்கியம். இப்ப நான் உங்களை கேக்குறேன், இந்த மகன் முக்கியம்னா நீங்க என் கூட என் வீட்டுக்கு வந்துருங்க. உங்களுக்கு சொத்து முக்கியமா இல்ல மீனாவா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த ஏழு வயதைக்கு முக்கியமா சொல்லுங்க அங்கிள், சொல்லுங்க. சபாஷ், இவரடா பொண்ணு சொத்து பெருசா பாசம் பெருசா? பாசம் பெருசா இருந்தா படியிறங்கி வா. இன்னையிலிருந்து நீதான் என் மகள், நாளையிலிருந்து இந்த சொத்துக்கெல்லாம் நீதான் அதிபதி, நீதான் பாஸ். இந்த கம்நாட்டி உனக்கு கூஜா. கல்யாணத்தப்பவே கால விழுந்திருக்கணும், இப்ப செஞ்ச தப்புக்கு சேர்ந்து விழுந்துரும்.